அநீதிக்குள்ளான மண்ணுக்காக உங்களோடு பேசி வருகின்றார் ஹரீஸ் எனும் தலைப்பில் கல்முனை கடற்கரை வீதியில் இந்த பொதுக்கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. எங்களுடைய செயலாளர் சொல்றார், நான் சஜித் பிரமாசட பிரச்சாரத்தில் ஈடுபடலையா, அதுக்குத்தான் வேட்புமனு கொடுக்கலையா. சோர நிசாங்காரியப்பரவர்களே, இங்கே சஜித் பிரேமதாசாக்கு பௌசி மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி கொடுத்த பூதமா இன்னும் உங்களுக்கு பிடிக்கலையா? இது இல்லையா? இன்னும் புலன்று என்னோட சொல்லுங்க. தயவு செய்து அவருக்கு பிடிக்கல, இவருக்கு பிடிக்கல, அதனால இந்த சலப்பு வார்த்தையில எனக்கு சொல்லுவேன். நான் தனிக்கோள் எடுத்து சொல்றேன், வந்துட்டுமா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் உண்டு. நேஷனலிஸ்ட்ல வாங்க, இல்ல அம்பாறையில ரெண்டு சீட் காலியா இருக்கு, ஒரு சீட்டு தாரம் வந்து சைன் பண்ண போய் அதுல சைன் பண்ணிருந்தாண்டு இந்த பப்பு சாரம் என்ன நிச்சயமா கொண்டு எம்பி ஆக்கிருக்கும். நான் உண்மையா நினைச்சேன் என்றா, எங்கேயாவது ஒரு ஆள் ஒரு மாற்றத்தை கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார தனி ஒரு மனிதர் தீர்மானிக்கின்ற ஒரு விடயம் அல்ல. அப்படி ஒரு ஜனநாயகத்தை வைத்துக் கொண்டு பெரும் சமூக மாற்றத்தை இந்த சமால ஜேஇபி செய்திருக்கின்ற பொழுது 40 வருட காலமாக எமது சமூக பிரச்சனைக்காக சரி, எங்களுடைய தனிப்பட்ட ஒரு உள்ள உத்தியம் எடுக்கிறாலும் சரி, இல்ல எங்களுடைய கல்முனை பிரச்சனை கையாள்வதற்கிருந்தாலும் சரி, நாங்க நம்பிக்கை இருக்கின்ற இயக்கமாக முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கின்ற பொழுது, அந்த முஸ்லிம் காங்கிரஸ் பிரபுத்துவ மேட்டுக்குடி அரசியலை நோக்கி செல்லுகின்ற பொழுது சுட்டிக்காட்டிய வேண்டிய விடயம், எப்படி அஸ்ரப் வந்து இலங்கை முஸ்லிம் பழைய அரசியல் தலைவர்களுக்கு டியூஷன் எடுத்து புதிய அரசியல் பாசனை உருவாக்கினாரோ, அதே போன்று முஸ்லிம் காங்கிரஸில் விடுகின்ற பிழைகளை இந்த நவீன கால இளைஞர்களின் தாகத்தை, அவர்களுடைய அபிலாசைகளை, ஊழலற்ற அரசியல் கலாச்சாரத்தை, பகட்டு அரசியல் கலாச்சாரத்தை, சொசு வாகனங்களில் வருகின்ற அரசியல் கலாச்சாரத்தை, சொசு வீடுகளில் வாழ்கின்ற அரசியல் கலாச்சாரத்தை, பெரும் அமைச்சர்களை எடுத்துக்கொண்டு 1000 கோடிக்கணக்கான பணங்களை உழைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிங்கப்பூரிலும் துபாயிலும் இங்கிலாந்திலும் கொழும்பு கர்வா தோட்டத்திலும் வீடுகளை வாங்குகின்ற கலாச்சாரத்தை இல்லாத ஒழித்து ஜேவிபி தலைவர்கள் சாமானிய மனிதர்கள் போன்று சாமானியமாக நடக்கின்ற அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருவன் தியாகம் செய்து